ஃபஸ்ட்டு பேபிக்கான இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வேக வச்ச பேபிகார்னில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நாம் இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்ன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததான் நாம் மஞ்சூரியன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நறுக்கிய இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டோங்க. வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துட்டோங்க. 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கேப்சிகம் 1 கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துட்டோங்க. சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து லேசாக வதக்கிட்டோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. அடுத்ததாக நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பவுடரை தண்ணியில் கரைச்சி 2 டேபிள்ஸ்பூனாக சேர்த்துட்டோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான பேபிகார்ன் மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.